பாருங்க சரத்து இங்க தான் நிக்கிறான். வாங்க போய் பெரியம்மா என்ன பண்றாங்கன்னு பாக்கலாம். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சூப்பரா இருக்கு நரிக்குட்டிக்கு. ஹாய் சொல்லுங்க அப்படி. ஆ போங்க போங்க. நடுங்குது காலெல்லாம். அக்கா சிக்கன் ஒரு அக்கா வந்துட்டு ஆனந்திக்கா வந்து மீன் குழம்பு நாட்டுக்கோழி குழம்பு எல்லாம் வச்சுட்டாங்க. கலாக்கா வந்து அவங்களோட ஸ்பெஷல் நாட்டு என்னது சிக்கன் வறுவல் மீன் வறுவல் ரெண்டும் அவங்களோட வேலை. ஏன்னா எனக்கு இப்பதான் வந்து இந்த கட் பண்ற வேலை எல்லாம் முடிஞ்சது. என் வேலையை அவங்க பிடிச்சிட்டாங்க. இன்னைக்கு நான் பிடிச்சிட்டேன் அமலாவுக்கு வந்தா. அமலா வந்து மாமாவுக்கு குழம்பு வைக்க போயிட்டு மாமாவுக்கு குழம்பு தான் கொதிச்சுக்கிட்டு இருக்கு. மாமாவுக்கு குழம்பு மாமா குழம்பு அப்படி என்ன குழம்பு தான் வைக்கிறீங்கன்னு நீங்க நினைக்கலாம். மாமா வந்து சேவல் குழம்பு சாப்பிட மாட்டாங்க. அதனால அவங்களுக்கு வந்து நாட்டுக்கோழியில தனியா பொட்டக்கோழி வாங்கிட்டு வந்து அவங்களுக்கு மட்டும் கொஞ்சமா வந்து வச்சு கொடுப்போம். சொத சொதன்னு மாமி சொல்லியிருக்காங்க. காரம் இல்லாம சொத 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 சொதன்னு வைங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால அம்மா வந்து அவங்களுக்கு வச்சிச்சு. தீபாவளி நினைக்காவது மாமா ஐயாவுக்கு டேஸ்டா வச்சு கொடுப்போம். டேஸ்டா வச்சிருக்கிறோம். நான் கட் பண்ற வேலை முடிச்சுட்டு வந்தேன்னா அதுக்குள்ள மீன் குழம்பு ரெடி ஆயிட்டு இப்ப நான் வந்து சிக்கன் வறுவல் வந்து செய்வேன். காலைய சமைச்ச பாத்திரம்லாம் இருக்கு. அக்கா கழுவ போறாங்க. நான் உள்ளர உள்ள பாத்திரத்தை உள்ளர கழுவேன். வெளியில உள்ள பாத்திரம் அத்தை அக்கா வந்து வெளியில கழுவ போறாங்க.
காலையில இருந்து எனக்கு வந்து ரெஸ்ட் இல்ல. வளக்கல், சமைத்தல், சாப்பிடுதல், சாப்பிடுதல் தான். அதெல்லாம் பாத்திரமும் நிறைய சேர்ந்துட்டு கொஞ்சம் சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டுதான் நம்ம கழுவணும். நாங்க வந்து தீபாவளிக்கு புது ட்ரெஸ் எல்லாம் நாங்க போடவே இல்லை. நீங்க நினைக்கிறீங்க எல்லாம் பழைய புடவையில இருக்கிறீங்க அப்படின்னு. எங்களுக்கு வந்து போடுறதுக்கு டைம் இல்லை. புது ட்ரெஸ் போட்டுக்கிட்டோம்னா நம்ம வந்து சமைக்க முடியாது ஃப்ரீயா இருந்துச்சு. அதனால வந்து காலையில வந்து டிஃபன் செஞ்சு அந்த அதில் சாமியும் கூட்டு குளிச்சோம். அதான் கரெக்டா இருந்தது. சாப்பிட்டு முடிச்சதான் அதுக்கு மதிய சாப்பாட்டுக்கு வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கோம். புது ட்ரெஸ் புது ட்ரெஸ் போட்டு போட்டுக்குவோம் தீபாவளி ட்ரெஸ். அதனால இன்னொரு நாள் வந்து புது ட்ரெஸ் போடுறதுதான் போடமாட்டதுக்கு பாருங்களேன். எல்லா நாளும் புது ட்ரெஸ் எடுக்கிறோம்ல, அடிக்கடி எடுக்கிறதுனால தெரியல. இங்க இருந்தீங்க சரியா அந்த கம்பியை வந்து ஓரமா போடணும். ஒரு வெள்ளம் போட்டுட்டு சீனி போடுவோம் வரதாச்சு. ஒண்ணு போட்டா ரொம்ப அவள சாயம் போட்டுச்சிங்க. இனிப்பு கம்மியா போட்டுருச்சு. இனிப்பு கம்மியா போட்டிருக்குண்ணா. ஐயாவுக்கு இனிப்பு கம்மியா போடணும். அதனாலதான் நான் வந்துட்டு போட்டேன். ஜீனி கொஞ்சம் சேர்த்துருக்கலாம். சேர்க்கல ரெண்டு கேமரா எடுக்கிறாரு. அவர் விசித்திரமாக இருக்கிறாரு. இந்த கேமரா கோட்டு போட்டு கோட்டு சுட்டுனா அழகா இருக்கு. அப்படி சொல்லுங்க சொல்லுங்க. அம்மா எடுத்துட்டாங்கடா அங்க. நான் சொல்லி அம்மா மதிய சமையல் அங்க சொல்லியாச்சு. பாருங்க மீன் குழம்பு, நாட்டுக்கோழி குழம்பு, சாப்பாடு, வண்டியில லைனை வரைச்சி வண்டி கீழே இறங்கிட்டு
அங்க பெரிய வீட்டுல வந்து சாமி கும்பிட்டுட்டா எல்லாருமே வந்து இங்க வந்திருக்கிறோம் சாமி கும்பிட புது வீடு கட்டி இன்னைக்கு வந்து இங்க சாமி கும்பிட போறோம். இதான் மொத தீபாவளிக்கு இங்க வந்து சாமி கும்பிடுறோம். நாங்க இப்ப வந்துட்டு பெரிய வீட்டுல சமையல் எல்லாம் முடிஞ்சிருச்சு. முடிச்சிட்டு நாங்க இப்ப எல்லாரும் வந்தோம். ரெண்டு மாசம் ஆச்சு. சொல்லுங்க சொல்லுங்க. ரெண்டு மாசம் தான் ஆகுது குடி வந்து. இப்ப மூணாவது மாசம் நாங்க சாமி கும்பிட போறோம். எல்லாமே ரெடியா இருக்கு. மாமி வரக்கு ஏத்தி சாமி கும்பிடா. மாமா உக்காரு உக்காரு. பாப்பா வாங்க வாங்க வாங்க. பாப்பா ட்ரெஸ் மூணு ட்ரெஸ் காமிங்க. நாலு பேரும் வாழ்த்து சொல்லுங்க. பாப்பா ட்ரெஸ் சாமி ட்ரெஸ் பெரியப்பா ட்ரெஸ். அட எம்ஜிஆர் வருவாரு பாரு போ என்ட்ரி. டன் டன் வாட் அவுட் டுக்ரியலே லே கோலா அவுற இருக்குறதுல தக்க இருக்கு. பத்தி அந்த அட்டை பாக்ஸோட மேல உண்டியலுக்கு மேல உண்டியலுக்கு மேல உண்டியலுங்க இருக்கு. அதுக்கு சாமி வந்துட்டு நம்ம வந்துட்டு புது வீட்டுக்கும் வந்துட்டு சாமி கும்பிட்டாச்சு. இன்னைக்கு தீபாவளி சிறப்பா முடிஞ்சது. இனிமே தான் போயிட்டு நாங்க சாப்பிடணும். மதிய சாப்பாடே போயிட்டு தான் சாப்பிடணும். எல்லாமே ரெடி பண்ணிட்டு இங்க வந்தோம். அங்க வீட்டுல காலையில சாமி கும்பிட்டாச்சு பெரிய வீட்டுல. இங்க நம்ம அழகு இல்லத்திலயே வந்து அக்காலாம் கொஞ்சம் வேலை இருந்ததா அவங்க பாத்துட்டு இருக்காங்க. நாங்க பசங்க மாமி எல்லாரும் வந்துட்டு வீட்டுல சாமி கும்பிட்டு இப்ப ரிட்டர்ன் பெரிய வீட்டுக்கு போக போறோம். இப்ப அங்க போயிட்டு தான் சாப்பிடணும். அப்படி போய்கிட்டு இருக்கிறேன்.